முதல் ஸ்கந்தத்தில் மூணாவது அத்தியாயத்தினுடைய கண்டினியூவேஷனை இப்போ பார்க்கலாம். பகவானானவர் பல அவதாரங்கள் பண்ணி பல திருவிளையாடல்கள் பண்ணவர். பரமாத்மாவாக இருந்து பல அவதாரங்களை பண்ணி பல திருவிளையாடல்கள் பண்ணின அவரே தான் ஜீவாத்மாவாகவும் நமக்குள்ளே இருக்கிறார். அந்த பரமாத்மாவான பகவான் இந்த உலகத்தை படைச்சு காத்து அழித்து எல்லாம் பண்ணுறார். ஆனால் அதில் அவர் எதுலேயுமே ஒட்டுறது கிடையாது. ஏன் தெரியுமா? அவர் சுதந்திரமாக இருக்கார். அவர் வந்து ஜீவாத்மாவாக உள்ளே இருந்த போதிலும் எல்லாத்தையும் சாட்சியாக தான் பார்த்துட்டுருக்கார். இந்த ஜீவாத்மாவாக உள்ளே இருந்து எல்லா பொருள்களையும் நுகர்றார். அவர் தான் கண்ணு வழியாக பார்க்குறார், அவர் தான் காது வழியாக கேட்குறார், அவர் தான் வாய் வழியாக பேசுகிறார். எல்லாமே அந்த ஆத்மாவுடைய ஒரு செயல் தான். ஆனால் அவர் அதில் ஒட்டுறது கிடையாது. ஏன்னா ஒருத்தர் செத்து போயிட்டான்னா இந்த ஆத்மா இல்லைன்னா அவனால் கண் இருந்து காது இருந்தும் மூக்கு இருந்தும் வாய் இருந்தும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் ஆறுது. ஏன்? இந்த உறுப்புகளுக்குள்ளே அந்த பகவானானவர் ஆத்மாவாக இருந்து சக்தி கொடுக்கறதுனால தான் இந்த கண்ணால் பார்க்க முடியறது, காதால் கேட்க முடியறது இல்லையா. ஆனால் இந்த புலன்களுக்கெல்லாம் சக்தி கொடுக்குறவராக இருந்தாலும் அவர் ஆனால் எந்த விஷயம் இந்த உலக விஷயங்கள் எதுலேயுமே அவர் ஈடுபடுறதே கிடையாது, அவர் பற்றுக்கொள்றதே கிடையாது அப்படின்னு சூதரானவர் சௌனகாதிகர்களுக்கு சொல்கிறார். பெரிய பெரிய பண்டிதனாக இருந்தால் கூட வேதங்கள் எல்லாம் சாஸ்திரங்கள்லாம் உரு போட்டு பெரிய ஆளாக இருந்தால் கூட அவனால் பகவானை புரிஞ்சிக்க முடியாது. யாரால் பகவானை புரிஞ்சிக்க முடியும்னு பரம வினயத்தோட பகவானோட திருவடிகளில் இருக்கிற தாமர அந்த திருவடி தாமரைகளில் இருக்க மகரந்தத்தை யார் இடைவிடாமல் அந்த நறுமணத்தை அனுபவிக்கிறானோ அவனால் மாத்திரம்தான் பகவானை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். மேற்கொண்டு அவர் சௌனகாதிகர்களை அட்ரஸ் பண்ணி சொல்கிறார், நீங்கள் வந்து நீங்கள் எப்படி இருக்கீர்கள், நீங்கள் பகவானிடத்துல இடைவிடாமல் பக்தி பண்ணிகிட்டே இருக்கேன், அதனால் நீங்கள் திருப்பி ஒரு பிறவி பிறக்கவே மாட்டேன், நீங்கள் இன்னொரு பெண்ணோடைய கருவில் வந்து திருப்பி உருவாகவே மாட்டேன், ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் பக்தி பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த பாகவதம் அப்படிங்கிறது என்னென்னா பகவானுடைய திருவிளையாடலுடைய ஒரு தொகுப்பு. இந்த பாகவதத்தை, இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை எனக்கு எப்படி தெரிஞ்சுக்க முடிஞ்சுது அப்படின்னா, ஸ்ரீ சுகரானவர் பரீட்சித்துக்கு அவனுடைய கடைசி நேரத்தில் அவன் உயிரை விடுறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி அவன் என்ன பண்ணுறான், தக்ஷகன்கிற பாம்பு தன்னை கடிக்க போகிறது, நாம் வந்து நமக்கு உயிர் போக போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டான். அந்த உயிர் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜீவாத்மா பிரமாத்மா தத்துவத்தை எப்படியாவது உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்யத்தெல்லாம் விட்டுட்டு கங்கை கரைக்கு ஓடி வந்து அங்கே ரிஷிகள் கிட்டெல்லாம் அதை பற்றி கேட்டுட்டு இருக்கும்போது ஸ்ரீ சுகரானவர் தானே அங்கே வந்து அவனுக்கு உபதேசம் பண்ணுறார். இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை சப்தாகமாக உபதேசம் பண்ணுறார். அவனும் உண்ணாவிரதம் இருந்து தண்ணி கூட குடிக்காமல் அப்படியே இந்த பாகவதத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான். அவனோட கூட இருந்து நானும் அந்த ஸ்ரீ சுகர் சொன்ன அந்த பாகவதத்தை நானும் அனுபவித்தேன், நான் என்ன கேட்டு தெரிஞ்சுட்டேனோ அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆக்சுவலாக இந்த பாகவதம் ஆகப்பட்டது ஸ்ரீ கிருஷ்ணரானவர் வைகுண்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உத்தவர் மூலியமாக நமக்கு அருளை செய்தது தான் இந்த பாகவதம். இந்த பாகவதம் வந்து ஞானத்தையே கொடுக்கக்கூடிய ஒரு கிரந்தமாக இருக்குது அப்படின்னு இந்த மூணாவது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மேற்கொண்டு நம்ம நான்காவது அத்தியாயத்தை அனுபவிப்போம். வசுதேவஸ்தம் தேவம் கம்சஜானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு.